முதல்ல இந்தியால பாட புத்தகம் அச்சிட்டு கொடுத்த மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடுங்க. கல்விக்கு வானொலியை முதலில் பயன்படுத்தியது தமிழ்நாடுங்க. போய் நீங்க ஒரு ஸ்கூல்ல கை வச்சா நான் எங்களை நடத்தது டெல்லி அரசுல. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. முதலில் நாம் செய்ய வேண்டியது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். இந்தியாலேயே தமிழக கல்வி உயர்ந்த நிலைக்கு இருப்பதற்கு காரணம் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ரெண்டே லாங்குவேஜ்ல நம்ம நடத்துறது தான் காரணம். அந்த எண்டு போர்ஷன்ல அரசு எவ்வளவு நடத்தும் என்ன செய்யும் பெற்றோர்களை எவ்வளவு நடத்திடுவாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு பெரிய பிளாட் இருக்குனாக்கா அந்த பிளாட்ல இருக்கவங்க குழந்தை எல்லாம் வர வச்சுட்டு நீ இது படிச்சிருக்கணும் இது படிச்சிருக்கணும் இது படிச்சிருக்கணும் இரு நான் உனக்கு இதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்களும் இறங்குறாங்க. ஒரு கம்யூனிட்டி பேஸ்டான டீச்சிங் நடக்கு. இதைத்தான் கல்வி 4.0 என்று அழைக்கிறார்கள். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம உடனடியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம தமிழக அரசு நம் கல்வித்துறைக்கென்று ஒரு இன்டர்நெட்டினுடைய மேடையை உருவாக்கணும். இந்த மேடை வழியாக அது வந்து ஒரு கூகுள் மாதிரியோ ஜூம் மாதிரியோ செயல்பட வேண்டும். அதுல ஆசிரியர்கள் வகுப்பெடுப்பதற்கான இன்விடேஷன்ஸ் போடலாம். ஜூம்ல போடுற மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்ல போடுற மாதிரி கூகுள் மீட்ல போடுற மாதிரி நமக்குன்னு ஒரு போர்ட்டலை உருவாக்கணும். அது பள்ளி கல்வி போர்ட்டல்னு அதுக்கு பேர் வைக்கணும். அதன் வழியா டீச்சர் பாடம் நடத்துறாருன்னா யார் வேணா கண்காணிக்கலாம். சிஇஓ கண்காணிக்கலாம், டிஇஓ கண்காணிக்கலாம், அவரு உள்ள போகலாம். ஏன்னா எல்லாருக்குமான பொது இன்விடேஷன் அது மாறும். அப்ப போகலாம். தேர் வில் பி சம்படி வாட்சிங் யூ. அதனால நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, சில விஷயங்கள் நீங்க அந்த கரெக்டான ஃப்ரேம்குள்ள இருக்கீங்களான்னு உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது விஷயம், எல்லா குழந்தைங்களுக்கும் முதல்ல கேட்கெட்ஸை ரீச் பண்ணுங்க. இது வந்து பெரிய செலவு படிக்கிற விஷயம், இதுதான் சாதாரண விஷயமா நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு நியாயம் இல்லாத கேள்வியா இருக்கு. ஏங்க நான் கேக்குறேன், முதல்ல இந்தியால பாட புஸ்தகம் அச்சிட்டு கொடுத்த மாநிலம் எது? நம்ம தமிழ்நாடுங்க. 1712லயே அதை நம்ம செஞ்சுட்டோம். பழைய தமிழ்ல முதல்ல நம்மளுடைய புத்தகம் வெளிவந்த பிறகுதான் மற்ற மாநிலங்கள் எல்லாம் முக்கிய அடி. போர்டு சாக்பீஸ் யார் யூஸ் பண்ணா? டானிஷ் மிஷன் பள்ளிகள்ல தான் தமிழ்நாட்டுலதான் முதல்ல வந்து. நீங்க இப்படியே போங்க, வானொலி முதல்ல யார் யூஸ் பண்ணா? கல்விக்கு வானொலியை முதலில் பயன்படுத்தியது தமிழ்நாடு தான். நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல படிக்கும் பொழுது கோத்தாடி கல்வியில ஸ்கூல்ல உட்காந்துட்டு வானொலியில நம்ம கேட்டுட்டு இருந்தோம் கல்வியை. நாங்கெல்லாம் கேட்டு டிவியை முதல்ல கல்விக்குள்ள கொண்டு வந்து இணைத்தது யாரு? டிவியை கல்விக்குள்ள இணைத்த மிக பெருமைக்குரியவர் கலைஞர் அவர். அப்போ வந்து டீச்சர் ட்ரைனிங்கை முதல்ல ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் 1970ஸ்ல நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கடைசியில கம்ப்யூட்டர் கல்வின்னு பார்த்து நீங்க நெட்ல போய் தேடி பாருங்க, 1982லயே தமிழக கல்விகளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு. அது வந்து ஊட்டியில ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது வர ஆரம்பிக்குது. நாம ராஜீவ்காந்தி கல்விக் கொள்கையிலேயே மிக அதிகமான ஐடி கிராஜுவேட்ஸை அனுப்பிய பெருமை தமிழ்நாட்டை சேரும். இதெல்லாம் நம்ம கையில வச்சுட்டு தான் பேசுறோம். தமிழகத்துல ஒன்றை நாம் செய்தால் கல்வியில மற்றவர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஜான் கென்னடி அவங்க நாட்டுல உற்பத்தியான கோதுமையில மீதி இருக்கிற கோதுமைய ஃபுட்டு பார் பீஸ் என்று உலக நாடுகளுக்கு கொடுத்தார். ₹1 ஒரு கிலோ அப்படின்னு கொடுத்தார். எல்லா மாநிலமும் அதை வேற விதமா பயன்படுத்திய பொழுது காமராஜர் அதை மதிய உணவு என்று இங்க அறிமுகப்படுத்தினார். நல்லா நான் வச்சுக்கோங்க, நாம எப்பவுமே கல்வியை விடவே மாட்டோம். கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அதுக்குதான் திரும்ப சொல்லிட்டு, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டுல நாம் அதன் பிறகு அதை சத்து உணவா மாத்தினோம். இன்றைக்கு அந்த சத்து உணவை கொண்டு போய் தனியார்த்த கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு புதிதாக இவங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. புதிய கல்விக் கொள்கை வந்து அதுல ஆன்லைன் கல்வி வந்ததுன்னா அந்த ஆன்லைன் கல்விய கண்டிப்பா ரிலையன்ஸ் தான் நடத்தும். ஏன்னா இப்போ ரிலையன்ஸ் வந்து பல கோடி ரூபாய்கள் ஆன்லைன் கல்வியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பைஜூல பண்ணுங்க, இதுல பண்ணுங்க, அதுல பண்ணுங்க, எல்லாமே வர்த்தகமாக்குறாங்க. நாம வர்த்தகத்தை அலோவ் பண்ணாம இந்த ஆன்லைன் கல்வியை தமிழக அரசே ஏற்று இந்த ஆன்லைன் கல்வியை சமச்சீர் கல்வியாக அனைவருக்கும் அதற்கான கேட்கெட்ஸை கொடுத்து நடத்த முடியும். அதற்கான உதாரணம் தான் சென்னை பெருமாநகராட்சி என்பது சென்ற ஆண்டு நடத்திய புரட்சி. அதை நான் கல்வி புரட்சி என்றுதான் அழைப்பேன். சென்னை பெருமாநகராட்சியில என்ன பண்ணாங்க, தன்னுடைய மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கும் ஏழைபாழை குழந்தைகளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்தாங்க. 10th 12th எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு ஆசிரியர்களை ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்க வச்சாங்க. சிம்பிள். இதனால சில பிளஸ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த மாணவர்கள் அதை தவறா பயன்படுத்தவும் நம்ம அனுமதிக்க கூடாது. இதற்கு கண்காணிப்பு குழுக்கள் இருக்கணும். எதுல போலாம் எதுல போகக்கூடாதுங்கிறது. இந்தியாலேயே லேப்டாப்ப ஃபர்ஸ்ட் குழந்தைங்க கையில கொடுத்து ஒரு ஹையர் செகண்டரி சிலபஸ் லேப்டாப்ல ஏற்றி கொடுத்து
அதன் வழியே நம்ம வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குழந்தைகளுக்கு கொடுத்தது தமிழ்நாடு தான். இதெல்லாம் நாம செய்து விட்டு இப்ப போய் அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நாம வந்து ஆன்லைன் கல்வியை வர்த்தகமாக்கினால் அது மிகப்பெரிய அவமானம். நாம பள்ளிக்கூடங்களை திறப்பதை தள்ளி வைக்கப்பட்டால் அனைத்து குழந்தைகள் கையிலையும் நாம வந்து டேபோ அல்லது ஏதாவது ஒரு கருவியை அவர்கள் கைக்கு சென்று சேர்த்து விட்டு அஸ்ஸாம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்குள்ள 200 டவர்ஸ் பண்ணாங்க கல்வி ரீச் ஆகுறது. அது மாதிரி தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் டவர் கிடைக்கலையோ அங்கெல்லாம் டவரை ரீச் பண்றதுக்கு நாம வந்து ஒரு குழுவை அமைச்சு அதை செய்ய முடியும். அதை செய்து விட்டு கல்வியை நாம் நம்முடைய தமிழ்நாடினுடைய அரசின் போர்ட்டல்லையே ஒரு மேடையை கிரியேட் செய்து ஐடி மேடையை கிரியேட் செய்து அதன் வழியே ஆன்லைன் கல்வியை நாம் எடுத்து செல்ல முடியும். ஆன்லைன் கல்விங்கிறது ஜூம்ல கிளாஸ் போட்டுட்டு பசங்களெல்லாம் பார்த்து லபோ லபோ லபோன்னு கத்துறது இல்லை. ஆன்லைன் கல்வி என்பது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸை பூரா பயன்படுத்துவது, அதை பயன்படுத்தும் முறையை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதில் இணைப்பது, அதில் இணைத்து ஒரு கல்வியில் நம்ம வந்து எப்படி பண்றோம் அதை நான் ஒரே ஒரு கம்பாரிசன் சொல்றேன். ஒரு வகுப்புறையில ஒரு சார் கிளாஸ் எடுக்கிறாருன்னா அது வந்து இன்டர்காம் மாதிரி, அந்த ஒரு ஆபீஸ்க்குள்ள 4 ஃபோன் இருக்கும் பாருங்க, அது மாதிரி அது அவ்வளவுதான் அவர் பேச முடியும், அது மேல அவர் பேச முடியும். பரீட்சையை பேஸ் பண்ணி பாடம் நடத்துறவர் அவர் வந்து டெலிஃபோன் மாதிரி எஸ்டிடி போடலாம் பக்கத்துல பேசலாம். ஆனால் ஆன்லைன்ல ஒரு ஆசிரியர் உண்மையிலேயே கல்வி நடத்துறாருன்னா அவர் ஸ்மார்ட் போன் மாதிரி அவர் இங்க உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நாம வந்து இப்ப வந்து நம்ம விசையை பத்தி பேச போறோம். விசை பத்தி அமெரிக்கால ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸ் நாட்டுல விசையை பத்தி பசங்க ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதை முதல்ல பாருங்க அப்படின்னு காமிச்சுட்டு அதன் வழியாக கல்வியை கொடுக்கணும். இதுதாங்க ஆன்லைன் கல்வி. இதை விட்டு விட்டு நாங்க பாடபுஸ்தத்தை கையில வச்சுட்டு லபோ லபோன்னு அதுலயும் கத்தினா அது ஆன்லைன் கல்வி அல்ல. அறிவை விருத்திசை என்று சொன்ன பாரதியினுடைய வார்த்தைகளை உண்மையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் தமிழக அரசு கல்விக்கூடங்களை திறப்பதற்கு முன் இது போன்ற ஒரு முடிவுக்கு வந்து இதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி ஆசிரியர்களுக்கு முறைப்படி ட்ரைனிங் கொடுங்க, அதற்கான ஒரு கண்காணிப்பு குழுக்களை அமைங்க, இதை வந்து வர்த்தகமா மாத்தி பணம் சம்பாதிக்கிறான் பாருங்க அதை போற நிறுத்துங்க. அப்படி நீங்க வந்து பொதுவான ஒரு ஆன்லைன் வகுப்பு என்கிற ஒன்றை உருவாக்கும் வரையில் அதுவரையில் இந்த ஆன்லைன் வகுப்பு பணம் கொடுத்து படிக்கிற இந்த ஆன்லைன் வகுப்பை நிறுத்துங்க. ஸ்டாப் இட். கொடுத்தா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுங்கள், இல்லையேல் ஒரு தரப்பு குழந்தைகள் பணம் கொடுத்து வாங்குகின்ற இந்த கொள்ளையை நிறுத்துங்கள். இதுதான் முக்கியம். ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பகுதியில வந்து நாங்க பாருங்க இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு காமிச்சுட்டு இன்னொரு பகுதி குழந்தைகள் இன்னும் வந்து அந்த அவஸ்தையிலிருந்தே வெளியில் வராத பொழுது இந்த ஆண்டு நமக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிராப் அவுட்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் நம்ம கணக்குனா கரெக்டா கேட்கெட்ஸை ரெடி பண்ணி இந்த குழந்தைகள் கையிலே முதலில் ஒரு நல்ல ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியும், அதற்கான குழுவை அமைத்து சிந்தித்தால் கண்டிப்பாக அதை செய்ய முடியும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க சொல்ற பதில இருந்து ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறது என்னன்னா டிராப் அவுட்ஸ். இந்த டிராப் அவுட்ஸ் வந்து ரெண்டு விதமா இப்ப பாக்க முடியுது. ஒண்ணு வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தை வந்து அப்பா பின்னாலே வேலை பார்க்க போயிருது 7வது 8வது படிக்கும் போது அப்படிங்கிறப்போ சில நேரங்கள்ல வந்து அது குழந்தை திருமணமாக மாறக்கூடிய சூழலை நம்ம செய்திகளில் பாக்குறோம். இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இந்த பாலியல் வக்கிரங்கள் வந்து தொடர்றது வந்து இன்னும் கூட பெற்றோர்களுக்கு மன உளைச்சல தருது. அப்போ வந்து ஏற்கனவே டிராப் அவுட்ஸ் இருக்கிற சூழல்ல இது வந்து இன்னும் கூட வந்து அதிகப்படியான ஒரு டிராப் அவுட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் அரசு ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இதை எந்த இடத்துல வந்து நம்ம களைய முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ரெண்டு விஷயம் நான் தெளிவா சொல்றேங்க. மாணவர்கள் வந்து அப்பாவோட வேலைக்கு மட்டும் போல பையன் எல்லாரும் எஸ்பெஷலி இந்த ஆண் குழந்தைகள் வந்து அப்பாவோட வேலைக்கு போறதும் கூலி வேலைக்கு போறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே போகுது. அதுல பெண் குழந்தைகள் யாரும் கூலிக்கு வேலைக்கு போல நினைச்சிட போறீங்க, அவங்களுக்கும் அந்த விஷயம் இருக்கு. சாதாரண ஹோட்டல்கள்ல ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க பார்சல் வாங்க முடியும், அதுல பார்சல் கட்டுற குழந்தைங்கள்ல 4ல் 1 வந்து குழந்தையா இருக்கு. நான் வச்சு 4 பேர் கட்டுறாங்கன்னா அதுல 1 குழந்தை, அதுல பெண் குழந்தைகளும் இருக்கு. பெண் குழந்தைங்களுக்கு அதிகமான ஆபத்து திருமணத்துல போய் முடியுது. குழந்தை திருமணங்களை நிறுத்தக்கூடிய சிஸ்டம் அப்படியே இருண்டு போய் கிடக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா பார்க்க வேண்டியிருக்கு, அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இது சம்பந்தமான திருமணங்கள்ல நிறைய இன்வால்வ் ஆகக்கூடியவர்கள் பெரிய பழம் பொருந்தியவர்களா இருக்கிறதுனால தொடர்ந்துகிட்டே இருக்கு. 3வது முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் பல குழந்தைகள் வந்து தவறான பாதைக்கு போறாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. தவறான பாதை என்பது பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஊர்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய குழந்தைங்க கிரிக்கெட் ஆடிட்டு முடிச்சுட்டு
வந்து சாராயம் குடிக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிச்சிட்டு இருக்கு. 100 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்கள். இதை தவிர போதை, போதையிலையும் போதை, மோசமான போதை, வீடியோ கேம்ஸ் அப்படிங்கிற போதை, இந்த வீடியோ கேம்ஸ் போதை, இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் தான் இந்த பாலியல் பிரச்சனைங்கிறது ஆன்லைன் வகுப்புகளுக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்க வந்து நம்ம ஆன்லைன் வகுப்பு என்கிற ஒரு வகுப்பு ஏதாவது ஒரு பாடம் நடக்கணும், பள்ளியோட மூடி கிடக்குது, அப்புறம் கல்வியை எப்படிதான் நடத்துறது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்பொழுதுதான் நாம் அரசாங்கத்திடம் ஆன்லைன் கல்வியை நீங்க உங்க கையில் எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு சென்னை மாநகராட்சி தன்னுடைய மாநகராட்சி குழந்தைகளுக்கு செய்ய முடிஞ்சதோ அது மாதிரி உங்களால் செய்ய முடியும். தயவு செஞ்சு செய்யுங்க என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் டிராப் அவுட்ங்கிற விஷயம் வரும்பொழுது நாம வந்து இந்த கேட்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்க போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த முடிவுக்காக குழந்தைங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ற இடத்துல யார் இருக்காங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து சில பொருட்கள் கொடுக்கறதை நிறுத்திட்டு கூட நீங்க வந்து ஒரு செல்போனையோ அல்லது ஒரு ஐபாடையோ கொடுக்கலாம், தப்பு கிடையாது. கரெக்டா அதுக்கான அமைப்போடு இருக்கிற ஐபாடை கொடுக்கலாம். கல்விக்கு மட்டுமே பயன்படக்கூடிய அளவுல அதை நம்ம வந்து வடிவமைக்கவும் முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, டிராப் அவுட் என்கிற இந்த வார்த்தை, இந்த சொல் ரொம்ப முக்கியமானது. இந்த சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியது கோத்தாரி குழு 1967. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா இருக்கோம். சர்வ சிக்ஷா அபியான ஏற்படுத்தினாங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு. அப்ப இருந்த அரசு, அப்ப இருந்த அரசுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்து டிஎம்கே முதற்கொண்டு இருந்த அரசுல இருந்துதான் அனைவருக்குமான கல்வி என்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரும். இந்த அனைவருக்குமான கல்வியில தான் தேடி தேடி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து 6% குழந்தைகள் தான் பள்ளி கல்விக்கு வெளியில இருந்தாங்க. இது எல்லாரையும் உள்ள கொண்டாச்சு. அந்த 6% தேடி தேடி சேர்த்துக்கிட்டு சென்ற ஆண்டு நீங்க 2020 லாக்டவுன் மார்ச்ல வருது, ஜனவரியில மதுரையில வந்து கொடுமையான ஒரு விஷயம், ஒரு 23 குழந்தைங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்தோம். 23 குழந்தைங்களுமே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு தூக்கி போடுற பாட்டில பொறுக்கிட்டு போய் தன்னுடைய எஜமானத்தை கொடுக்கறதுதான் அவங்க வேலை. இந்த வேலையை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அடிமைகள் மாதிரி இந்த குழந்தைங்களை மீட்டு கொண்டு இப்படி நாம தேடி தேடி கண்டுபிடித்து மீட்கிற வேலைக்கு பேர் தான் நம்ம டிராப் அவுட் அப்படிங்கிற விஷயம். பள்ளியிலிருந்து பாதியில் படிப்பை நிறுத்திட்டு வெளியேறிப்பார்கள். இந்த வார்த்தையே புதிய கல்விக் கொள்கை கைவிட்டு விட்டது. இதுக்கப்புறம் டெல்லி அதை பத்தி கவலைப்படாது. ஏன்னா அவங்களுடைய புதிய கல்விக் கொள்கையில டிராப் அவுட்ங்கிற வார்த்தை இல்லை, அதுக்கு பதிலா வாலண்டரி வித்ராயல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டாங்க. அயோக்கியத்தனமான வார்த்தை இது. இப்ப கூட நேற்று முதல் நாள் வந்து தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு அதிபுத்திசாலி அதிபுத்திசாலி சங்கி ஒருத்தர் உட்காந்து டிவியில என்ன சொல்றாரு, ஏங்க பரீட்சை விரும்புறவங்களுக்கு வைங்க, விரும்பாதவன விட்டுருங்க அப்படிங்கிறாரு. விரும்புனா பள்ளிக்கூடத்துக்கு வா, நீ விரும்பலையா நீ எங்க வேணா போய்க்க அப்படிங்கிற ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. அதனால இது எல்லாவற்றையும் செய்வதற்கு முன் நாம் கேட்க வேண்டியது, இது எல்லாத்தையும் களையணுமா? இப்ப போய் நீங்க ஒரு ஸ்கூல்ல கை வச்சா, ஏங்க நாங்க வந்து நாங்க எங்களை நடத்துறது டெல்லி அரசுங்க, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இந்த ஸ்கூலு நாங்க அங்க அங்கீகாரம் வாங்கிட்டோம், நீ ஏன் வராது? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதுதான் இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றும் வழி. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு, அதை காப்பாற்றும் வழி. இந்தியாவினுடைய அனைத்து மொழிகளையும் காப்பாற்றும் வழி கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது. என் கல்வி என் மாநில பட்டியலில் இருந்தால் விரும்புறவன் இந்தி படிச்சுக்க, மற்றவனுக்கு நான் கொடுக்குற கல்வி நீ வந்து ஹையர் செகண்டரி முடிச்சு காலேஜ் வரைக்கும் தமிழ்லயே படி, தமிழ் வழி கல்வி படித்தவனுக்கு நானே வேலை கொடுத்துருவேன். கரெக்டான ஒரு ஃப்ரேம்குள்ள அது எல்லாம் வந்துடும். இப்ப இந்தியாலேயே தமிழக கல்வி உயர்ந்த நிலைக்கு இருப்பதற்கு காரணம் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ரெண்டே லாங்குவேஜ்ல நம்ம நடத்துறதுதான் காரணம். நம்முடைய வாசிப்பு திறன் அதிகம், கவனிப்பு திறன் அதிகம். நாம வந்து இந்த கான்செப்ட்ல தான் திங்க் பண்ணணும். அதற்காக அரசு கல்வியை மாநில பட்டியலுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நம்முடைய அதிகாரத்துக்கு அனைத்து பள்ளிகளும் வந்துவிடும். நாம அனைத்தையும் சரி செய்வதற்கான எல்லா விதமான நடவடிக்கையும் நம்மளுடைய கல்விக் கொள்கைப்படி எடுப்பதற்கு எளிதாக இருக்கும். அதை விட்டுட்டு விருப்பம் ஸ்கூலுக்கு வா மத்தவெல்லாம் வேணாம் என்கிற அந்த கொள்கையை நான் நமக்கு ஏற்புடையதல்ல. அதே சமயத்துல மாவட்ட அளவுல கல்வி குழுன்னு ஒண்ணு இருக்கு, நாம ஸ்ட்ராங்கா அதை அமைச்சு வச்சிருக்கோம். கலைஞர் காலத்துல தான் அது அமைக்கப்பட்டது. கலைஞர் காலத்துல மாவட்ட கல்வி குழுன்னு ஒண்ணு அமைச்சாங்க. மாநில கல்வி குழு
அதுக்கு அதுல இருந்து ஒரு பிரதிநிதி அதுல இருப்பாரு, அது மாவட்ட கல்விக்குழு. அதுல இருந்து பிளாக் வட்டார கல்விக்குழு, வட்டார கல்விக்குழுக்கு அப்புறம் தான் உள்ளூர் கல்விக்குழு. இந்த கல்விக்குழுக்களை நம்ம பழையபடி ஸ்ட்ராங் பண்ணணும். ஸ்ட்ராங் பண்ணாதான் எந்த குழந்தை வெளியே போயிடுச்சு, எந்த குழந்தை கல்யாணம் ஆயிடுச்சு, எந்த குழந்தைய சரி பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க, ஏன் அது 10 நாளா ஸ்கூலுக்கு வரல, இதையெல்லாம் ரிப்போர்ட் பண்ற ஒரு இடம் இருக்கும். ரிப்போர்ட் பண்ற ஒரு இடம் இருந்தாலே இது போன்ற விஷயங்கள் களையப்படும். மாவட்ட கல்விக்குழு ஒழுங்கா கூடி விவாதிச்சால், ஏன்பா உன் ஸ்கூல்ல கொஞ்சம் பாலியல் பிரச்சனை அதிகமா இருக்க மாதிரி நாலு இது வரைக்கும் 4 கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அது யாருன்னு பாருங்க என்று கேட்பதற்கு இன்னும் அதிகாரம் குறைக்கப்பட்ட உள்ளூர் அமைப்புகள் உருவாகும். இந்த அமைப்புகள் சரியாக காவல்துறையோடு இணைந்து செயல்படும் பொழுது, சட்டத்திட்டங்கள் வகுத்து அதை கண்காணிக்கும் பொழுது மிக சரியான கல்வி நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. நீங்க குழந்தைகளுக்காக தொடர்ந்து வந்து சிறுவர் கதைகள் எழுதுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தொடர்ந்து அறிவியல் விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையான முறையில வந்து நீங்க தொடர்ந்து வந்து புத்தகங்கள்ல வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. 100க்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. இப்போ சமீபத்துல நீங்க எழுதிட்டு இருக்கக்கூடிய அந்த கற்றல் என்பது யாதெனில் அப்படிங்கிற அந்த தொகுப்பு பத்தி சொல்லுங்களேன். கற்றல் என்பது யாதெனில் வந்து கல்வி 4.0 தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம். நாம் இதுவரையில் கல்வியில் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை, இந்த நியூ நார்மல் என்று அழைக்கக்கூடிய இந்த நிலை, நாம நினைச்சோம் 1 மாசம் தான் ஸ்கூல் மூடியிருக்கோம்னு, 1 வருஷம் மூடிட்டோம், இப்போ அடுத்த வருஷமும் மூடிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த நியூ நார்மல் திரும்ப வரும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒரு உதாரணம் சொல்றேன், 1920களில் இதே மாதிரி, இப்போ 2020களில் இருக்கோம், 1920கள் அப்போ வந்து பிளேக் நோய் இந்தியா முழுவதையும் பாதித்து கொண்டிருது. பிளேக் நோயிலிருந்து தப்பிக்க வைப்பதற்கு அப்ப இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம கையில கொடுத்தது தான் ஸ்லேட்டு பல்பம் என்கின்ற அந்த கல்வி கருவி. கல்வி கருவி அது, நல்லா நான் வச்சுங்க, அதுல எழுதினாலே போதும், உங்களுக்கு நோட்டு தேவையில்லை, புக்கு தேவையில்லை, எதுவும் வேணாம், அந்த ஒரு ஸ்லேட்டை மட்டும் தான் நீங்க ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும். அன்னைக்கு ஸ்கூல் நடத்தினாங்க, எப்படி நடத்துவாங்கன்னா, நீங்க கேட்ல இருந்து வாத்தியார்கிட்ட நீங்க உங்க ஹோம்ஒர்க்கை காட்டுவீங்க, அதுலயே வாய்ப்பாடு எழுதியிருப்பீங்க, எல்லாமே அதுல எழுதி கொண்டு வந்துருவீங்க, அவருக்கு அங்கேருந்து காட்டுவீங்க, அவர் அங்கேருந்து பார்த்தா ரைட் எழுதிட்ட கல்விடும்பர், அங்க இருக்கிற ஒரு பைப்ல தண்ணி வரும், தண்ணி அடிச்சு அதை கழுவுவாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அதுல கழுவிடுவாங்க, கிளீன் பண்ணிட்டு உள்ள போயிடுவீங்க, இவ்வளவுதான் மேட்டர். வகுப்பறையில என்ன பாடம் நடத்தினாலும் ஸ்லேட்டு தான் எல்லாம், ஸ்லேட்ல எழுதி உங்களுடைய தலைக்குள்ள நீங்க அதை புகுத்திட்டீங்க, அதோட அதை நீங்க அழிச்சிடலாம். நோட் இருக்கா, பர்மனன்ட் நோட் எங்க, எட்ராக் ஹோம்ஒர்க் என்பதெல்லாம் அப்போது கிடையாது, வீட்டு பாடம் ஸ்லேட்ல தான் எழுதுவோம். எனக்கு தெரிந்து 1985 வரைக்கும் ஸ்லேட் இருந்தது, இப்போ கூட 2000 வரைக்கும் நான் ஸ்லேட் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்லேட் அப்படின்னு எதை அழைக்கிறோம், நம்ம ஸ்லேட் என்று அழைப்பது ஐபாடு தான், இப்போ ஸ்லேட் தான். இந்த ஐபாடுகள் இந்த காலகட்டத்தினுடைய கல்வியினுடைய, அது செல்போன்கள் மொபைல் போன்கள் இந்த கல்வியினுடைய தற்காலத்தினுடைய பேண்டமிக்கினுடைய கண்டுபிடிப்பாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். எனவே இதை அரசே கொடுப்பது தான் நியாயமானது. முத முதல்ல ஸ்லேட்டை எல்லாரும் அவமாவும் வேலை கொடுத்து வாங்கிக்கன்னு பிரிட்டிஷ் அரசு சொல்லவில்லை, பள்ளிக்கூட குழந்தைகள் எல்லாருக்கும் பிரிட்டிஷ் அரசே ஸ்லேட்டை கொடுத்து விட்டது. அன்னைக்கு ஸ்லேட்டை அத்தனை விலைக்கு அவங்க கொள்முதல் பண்ணி வாங்கி அதை இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்திற்கும் அதை அனுப்பி கரெக்டாக அதை வந்து குழந்தைகள் கையில் ஒப்பட 1 வருஷத்துக்கு 2 ஸ்லேட் கொடுத்துருவாங்க. எத்தனை இந்த பல்பத்தை கொடுத்துருவாங்க, மீதி பல்பத்தை பொட்டிக்கடையிலே வாங்கிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இப்பயும் இன்றைக்கு இந்த இந்த நூற்றாண்டு மாறி இருக்கிறது. நூற்றாண்டு மாறி இருக்கும் பொழுது கேட்கெட்ஸை நீங்கள் எல்லா குழந்தைங்க கையிலையும் கொடுத்துருங்க, அதற்கான இது என்ன 2G என்ன போடணும், அதுக்கு அதை போய் பொட்டி கடையில் வாங்கிக்கப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த கம்பாரிசன் ஆஃப் ஒர்க் பிளஸ் இந்த கல்வியை எப்படி ஆக்சுவலி நம்ம கொண்டு போக வேண்டும், கற்றல் என்பது 21ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்கும், 21ஆம் நூற்றாண்டினுடைய வேலைகள் எப்படி இருக்கும், அந்த பணியிடங்களுக்கு தயார் செய்வது தான் கல்வி. வேலை பணியிடங்கள் 21ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்கும், ஒரு பத்திரிகையாளரா நான் நீங்க வந்து எங்கிட்ட உட்காந்து வேட்டி எடுத்து பக்கம் பக்கமா எழுத வேண்டியதில்லை. இப்போ நீங்க உங்க இடத்துல இருந்து என்ன கூப்பிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பேசுவதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இதுதான் ஜேர்னலிசம். இன்னைக்கு இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் பணி மாறி இருக்கிறது. இந்த பணிக்காக நீங்க வந்து கேட்கெட்ஸை பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற வேண்டி இருக்கிறது. இந்த அறிவை பெறுவதற்கு நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டது 3 விஷயம் இதுல இருக்கு. லேர்னிங், லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அதுக்கப்புறம் டீ லேர்னிங், நீங்க சில கற்றதை மறக்கணும். அப்புறம் ரீலேர்னிங், 3 நடக்கணும். இந்த 3 அடிப்படையாக வச்சுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வி இருக்க போகிறது. இந்த கல்வி அனைவரையும் சென்று அடைவதற்கு நம்ம நாட்டில் பாகுபாடு இல்லாமல் பட்டி தொட்டிலே இருக்கிற குழந்தையும், நான் சொன்னேன் இல்லையா 5 வகையான குழந்தை இருக்குன்னு, இவங்க எல்லாருக்கும் இந்த கல்வியை எப்படி நியாயமாக கொண்டு சேர்ப்பது என்பதுதான் கற்றல் என்பது ஆதி நிற்பத்தினுடைய அடிப்படை.
ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து நம்முடைய மாநில உரிமைகளுக்கான கல்வியை வென்றெடுப்பதில் நாம் உண்மையில் ஒன்றிணைந்து போராட வேண்டும். முதல்ல ரெண்டாவது வந்து நம்முடைய கல்வியில மிக சரியாக நாம் சிலவற்றை செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கல்வியினுடைய சாரமா நீங்க பாத்தீங்கன்னாக்க தலை சிறந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸை உருவாக்கியிருக்கிறோம், உலக அளவிலான வல்லுநர்களை உருவாக்கியிருக்கிறோம், மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கியிருக்கிறோம். நம்முடைய கல்வியில இல்லாததில்லை. ஆனால் இதை நாம் அறிந்து புரிந்து இதை மேலும் விரிவு செய்வதற்கு நாம வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்ட கல்வி முறைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. குழந்தைகளிடையே இப்ப வந்து பேண்டமிக்ல எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு தயவு செய்து நீங்க வந்து என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ புத்தகம் வாங்கி கொடுத்து படிக்க வைங்க. அவர்கள் வாசிக்க வேண்டும். படிப்பு வேறு, வாசிப்பு வேறு. நான் பிஏ படித்தவரை பார்த்துருக்கேன், பிஹெச்டி படித்தவரை பார்த்துருக்கேன். ஆனால் அவர்கிட்ட வாசிப்பு இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஜடம்தான். ஆனால் ஒன்றும் படிக்காம வெறுமனே எஸ்எல்சியோ பிளஸ் டூவோ படித்தவரை பார்த்துருக்கிறேன், அவர்கிட்ட வாசிப்பு இருக்கிறது, அவர் தொடர்ந்து செயல்படுகின்ற மாமனிதராக. இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே வாசிப்பாளர்களாக குழந்தைங்களை மாத்தினாலே போதும். நம்ம வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் அனுப்ப வேண்டியது இல்லை, ஐஏஎஸ் ட்ரைனிங்லாம் தேவையில்லை. சின்ன வயசுலேருந்தே தேடி தேடி புத்தகங்கள் வாசிக்கிற பழக்கம் ஒரு குழந்தைக்கு இருந்து விட்டால் கண்டிப்பாக அந்த குழந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பிற்காலத்தில் தலை சிறந்த மனிதர்களாக வர முடியும். வாசிப்பை சாதாரண நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுங்க, அதில் படிக்கிற பழக்கம் தொடங்கிச்சுன்னா முள்ள முள்ள சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி கொடுங்க. வாசிப்பை வளர்க்க வேண்டும் குழந்தைகளிடம். அதற்கு இந்த பேண்டமிக்கை நியூ இந்த நியூ நார்மலா பயன்படுத்தணும். குழந்தைங்க வாசிப்புக்குள்ள போயிட்டாங்கன்னா அவங்க வந்து பலவிதமான பழக்கங்கள்ல விடுபட்டுருவாங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் குழந்தைகளின் வாசிப்பு. அதை வந்து நம்ம கேட்கெட்ஸ்லயும் படிக்க வைக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. எப்படி வேணாலும் ஒரு முறையில் அவர்களுக்கான வாசிப்பை ஏற்படுத்தணும். வாசிப்பு அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும் அவங்களுடைய மனவெளியை வந்து திறக்கக்கூடிய ஒரு சாவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை கல்வி குறித்து, அது தமிழக அரசுக்கா இருக்கட்டும், அது ஒன்றிய அரசுக்கா இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மாணவர்கள், எல்லா தரப்பினர்களையும் ஒரு சென்று சேரக்கூடிய நிறைய வலிமையான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நக்கீரன் டிவி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதமர் தான் தலைவர், இந்தியாவோட கல்வி அவர் தான் முடிவு செய்வார். வெக்கக்கேடான விஷயமா இது. ஏன் இப்படி இருக்கு? 14 வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒருத்தர் வாங்குற மதிப்பெண்ணை நீங்க அது வானா அப்படி தூக்கி குப்பையில் எரிந்து விட்டு இந்த என்ட்ரன்ஸ் நீ இன்னைக்கு ஒரு நாள் எழுது, இந்த என்ட்ரன்ஸ் வச்சுதான் அவனுக்கு காலேஜ். எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. நீட் நடத்தக்கூடாது அப்படின்னு 3 நீதிபதிகளும், நீட் நடத்தலாம் என்று 1 நீதிபதியும் வாக்களித்து தீர்ப்பு வெளிவரும். அந்த 1 நீதிபதி மிஸ்ரா ஆதரித்தவர். அவரை அடுத்த தடவை தலைமை நீதிபதியா இருக்கும்போது திரும்ப இந்த கேஸ போட்டு நீட்டு நடத்தலாம்னு அவரை சொல்ல வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்படி நடப்பதற்கான காரணம் கிராமப்புற குழந்தைகளினுடைய இந்த மருத்துவ கனவுகளை தள்ளி எறியக்கூடிய, தூக்கி எறியக்கூடிய ஒன்றாக நீட்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு.